வணக்கம் பயோஃப்ளாக் சொந்தங்களை, மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயோஃப்ளாக் தொழில் செய்யும்பொழுது இன்டோரில் செய்யலாமா அவுட்டோரில் செய்யலாமா அப்படிங்கிறத பற்றி நிறைய பேருக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். ஸோ ரைட்டுங்களா, ஸோ இதில் இன்டோரில் செஞ்சால் எப்படி இந்த பயோஃப்ளாகில் நடக்கும், என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன நன்மைகள் நடக்கும், அதே மாதிரி அவுட்டோரில் செஞ்சால் என்னென்ன நன்மைகள் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத விட, யார் சொல்கிறாங்க இந்த ஒரு ப்ரொசீஜரை யார் நமக்கு சொல்லியிருக்காங்க, அதாவது இன்டோரில் நடந்தால் என்னாகும் அவுட்டோரில் நடந்தால் என்னாகும் அப்படிங்கிறத யாருக்கிட்டேருந்து நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்து நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் போட போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் ஜேர்னல் ஆஃப் பயாலஜிக்கல் சயின்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ரைட்டுங்களா. ஸோ இவங்களோட ஆர்டிக்கலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பயோஃப்ளாக் பற்றி இவங்க நிறைய ரிசர்ச் செஞ்சுருக்காங்க, இதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த வீடியோவை கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு மூணு பேருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசாத் ஹவுலட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிசிஎம். அதுக்கடுத்தது ரூபாலி இருக்காங்க, ஸோ அவங்களுக்கும் நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். இவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயாலஜி. அதுக்கு பிறகு ஆஷிஷ் குமார், சரிங்களா. ஸோ இவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஸோ இவங்க மூணு பேருக்கும் நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லிப்போம். ஏன் அப்படின்னா, இவங்க தான் இந்த விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். சரி ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்டோருக்கும் அவுட்டோருக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ வித்தியாசங்கள் மட்டும் பார்த்தா போதாது, பட் எப்படி இதில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, இதில் இன்டோரில் நடக்குது அவுட்டோரில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோஸில் ஃபுல்லாக டீப்பாக பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ இன்டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில இடத்துல ப்ரௌன் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ப்ரௌன் வாட்டர் பயோஃப்ளாக் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவுட்டோரில் உள்ளது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, க்ரீன் வாட்டர் பயோஃப்ளாக் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இதில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டோரில் பார்த்தீங்கன்னா ஜூ பிளாங்டன் அதிகமாக வளர்கிறதுனால அது ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா ஆல்கே நிறைய வளர்கிறதுனால ஸோ அது க்ரீன் கலரில் இருக்குது. ஆல்கேனா பாசிகள், சரிங்களா. ஸோ அதனால் பாசியோட கலர் எப்பொழுதும் நமக்கு கிரீன் கலர் இருக்கிறதுனால ஸோ அது கிரீனாக நமக்கு தெரியுது, அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது வாட்டரோட விசிபிலிட்டியில் அதோட கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுது, மற்றபடி வேறு எதுவும் நீங்கள் இதில் எடுத்துக்க வேண்டாம். ஸோ என்னென்ன உள்ளே நடக்குது அப்படிங்கிறத பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஸோ செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த இன்டோரில் பண்ணும்பொழுது லோ டெம்பரேச்சர், ரைட்டுங்களா. ஸோ டெம்பரேச்சர் லோவாக இருக்கும், ஸோ அதனால் ஒரு சில நன்மைகள் நமக்கு கிடைக்கிறதா இவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம இன்டோரில் இருக்கிறதுனால டைரக்ட் சன்லைட் வந்து அவாய்ட் ஆகிறதுனால டெம்பரேச்சர் லோவாக தான் இருக்கும். ஸோ 20 டிகிரிலேருந்து 30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நமக்கு இன்டோரில் இருக்கும்போது மாறுபடலாம் இந்த டெம்பரேச்சரோட அளவு. அதேமாதிரி அவுட்டோர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஹை டெம்பரேச்சர், ஸோ ஓப்பன் சோர்ஸில் இருக்கிறதுனால இது ஹை டெம்பரேச்சர் தான். ஸோ இது 20 டிகிரி செல்சியஸ்லேருந்து 43 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல வர்றதுனால ஸோ கொஞ்சம் ஹை டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ரைட்டுங்களா. அதுக்கு அடுத்தது தேர்ட் பாயிண்ட்டில் இன்டோரில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா டைப் ஆஃப் ஃபிஷ்ஷும் வளர்க்கலாம், சரிங்களா. இந்த மீன் தான் இந்த கேட்டகரி தான் வளர்க்கணும் வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இன்டோரில் இருக்கும்பொழுது எல்லாத்தையுமே நம்ம வளர்க்கலாம். ஆனால் அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மீன்களை தான் நம்ம வளர்க்க முடியும், எல்லா மீன்களும் வளர்க்க முடியாது. ஃபஸ்ட்டு கேட்டகரி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கேட்ஃபிஷ் எல்லாத்தையும் நீங்கள் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவுட்டோரில் போடுறவங்கலாம். அப்புறம் விரால் மீன் வளர்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திலேப்பியா அண்ட் லாஸ்ட்டு ரூப்சாந்த், இந்த நான்கு வகைகளை மட்டும்தான் நம்ம அவுட்டோரில் வளர்க்க முடியும். ஸோ மற்ற வகைகளை வளர்க்க முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது பிஹெச் பார்த்தீங்க அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ இதில் வந்து ஹெட்ரோடோபிக் பாக்டீரியா மெட்டபாலிசம் கன்ஸ்டன்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இந்த இன்டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும், ஒரே அளவாகவே மெயின்டைன் ஆகும். ஒரு ஏதாவது ஒரு அளவில் நீங்கள் நிறுத்தி வைக்கும்பொழுது, அதாவது பிஹெச்சை குறைச்சியோ கூட்டியோ நம்ம வைக்கும்பொழுது, ஏதாவது ஒரு அளவில் நம்ம வைக்கும்பொழுது அது அப்படியே இருக்கும், மாறாது, சரிங்களா. ஸோ ஆனால் அவுட்டோரில் பார்த்திங்க அப்படின்னா பிஹெச்சோட வேல்யூன்னு போயிட்டே இருக்கும், சரிங்களா. மேக்ஸிமம் 12 டேஸ் 1 டைம்ஸ் அப் அண்ட் டவுன் போயிட்டுருக்கும். ஸோ 12 to 16 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரம் இல்லை 3 வாரம் வரைக்கும் சரியாக இருக்கலாம், பிறகு அடுத்தது மாறி இருக்கலாம். பொதுவாகவே இந்த இன்டோர் மற்றும் அவுட்டோர் கல்ச்சர் ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா மொதல் 45 நாள், அதாவது நம்ம பயோஃப்ளாக் டேங்க் போட்ட மொதல் 45 நாள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேல்யூ எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த 45 நாள் கடந்த பிறகு தான் என்ன பண்ணும், ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக மாறும், சரிங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கிங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால டிஓட வேல்யூ இதில் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக இருக்கும், ரைட்டுங்களா. ஸோ இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்லலாம், இந்த இன்டோரில் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ இன்டோரில் பண்ணுறவங்களுக்குலாம் டெம்பரேச்சர் வந்து லோவாக இருக்கும். ஸோ அதனால் டெம்பரேச்சர் லோவாக இருந்துச்சுன்னா டிஓ எப்பொழுதும் அதிகமாக இருக்கும், இதை நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டெம்பரேச்சர் எப்போல்லாம் லோவாக ஆகுதோ அப்போ டிஓவோட அளவு, ரைட்டுங்களா, டிசால்ட் ஆக்சிஜன் அளவு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இன்டோரில் இருக்கிறதுனால டெம்பரேச்சர் லோவாக இருக்கும், அதனால் எப்பொழுதுமே டிஓவோட அளவு அதிகமாக இருக்கும். இதை நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நம்ம நோட் பண்ணணும், சரிங்களா. ஸோ அவுட்டோரில் இருக்கும் பொழுது
போது டெம்பரேச்சர் அளவு பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும் ரைட்டுங்களா. அதனால் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் சயின்ஸ் படி பார்த்திங்க அப்படின்னா டியூ வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ அதனால் இன்டோரில் டியூவோட அளவு அதிகம், அவுட்டோரில் டியூவோட அளவு குறைவு அப்படிங்கிறத வந்து இவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கடுத்தது இன்டோரில் கார்பன் டை ஆக்சைடு வந்து லோவாக இருக்கும் சரிங்களா. இன்டோரில் பார்க்கும்பொழுது கார்பன் டை ஆக்சைடு லோவாக இருக்கும், ஸோ அவுட்டோரில் கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ரைட்டுங்களா. ஸோ அதுக்கடுத்தது இன்டோரில் கார்பன் சோர்ஸ் ரைட்டுங்களா எஃபிஷியன்சியாக வேலை செய்யும். ஒரு கார்பன் சோர்ஸ் நம்ம போடும்பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல ஒரு எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணும். ஸோ அதனால் அம்மோனியா வந்து கண்ட்ரோல் ஆகும் ரைட்டுங்களா. எதை பொறுத்து அப்படின்னா டெம்பரேச்சரை பொறுத்து. அதே மாதிரி இந்த அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா கார்பன் சோர்ஸ் வந்து சரியாக ஒர்க் ஆகாது, பட் ஒர்க் ஆகும் அந்த அளவுக்கு எஃபிஷியன்சியாக ஒர்க் ஆகாது. அம்மோனியாவை கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் லிட்டில் பிட் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சொல்லியிருக்காங்க, மற்றபடி ரெண்டும் சேம் தான். பட் இதில் ஒரே ஒரு விஷயம் யோசிக்கணும், ஸோ டெம்பரேச்சரை பொறுத்தளவுக்கு நம்ம அமோனியாவோட கண்ட்ரோல் மாறுபடும். ஏற்கனவே நமக்கு பயோஃப்ளாக் தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு தெரியும் டெம்பரேச்சருக்கும் அமோனியாவுக்கும் என்ன வித்தியாசம், அதாவது என்ன ஒரு இன்டர் கனெக்ட் இருக்குது, அதில் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது டெம்பரேச்சர் நம்ம அவுடோரில் ஹையாக இருக்கிறதுனால அமோனியாவை கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இன்டோரில் பார்த்தீங்கன்னா நைட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சில அந்த நைட்ரேட் அண்ட் நைட்ரைட் அளவு பார்த்திங்க அப்படின்னா ஹையாக தான் இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ அவுடோரில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பற்றி பெருசாக நம்ம நைட்ரிஃபிகேஷன் பற்றி யோசிக்க வேண்டாம், ஏன்னா அதுக்காக நம்ம ப்ரொபயோட்டிக் யூஸ் பண்ணிடுறோம். ஸோ நைட்ரிஃபிகேஷன் யூஸ் பண்ணும்பொழுது, அதாவது அதை நைட்ரிஃபிகேஷன் நம்ம பார்க்கும்பொழுது ப்ரொபயோட்டிக் யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரொபயோட்டிக் ப்ளஸ் என் டு என் ப்ரொபயோட்டிக்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இது ரெண்டுத்தையும் நம்ம ஸ்டேபிளில் வச்சுக்க முடியும். இதில் வந்து பெருசாக இன்டோர் அவுட்டோருக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லைன்னு தான் சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த பயோஃப்ளோக்கோட அளவு, அந்த பயோஃப்ளாக் டேங்கோட கான்செப்ட், அந்த ஃப்ளோக் ரைட்டுங்களா. ஸோ இந்த ஃப்ளோக்கோட வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா இன்டோரில் பண்ணும்பொழுது லோவாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம எப்பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பயிற்சி வகுப்புலையும் நம்ம பார்க்கும்போது ஃப்ளோக் பற்றி பெருசாக நம்ம பேச மாட்டோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்டோரில் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ இன்டோரில் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளோக்கோட வால்யூம் எப்படி இருக்குது, அதோடய வேல்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஸோ இது யார் இந்த ஃப்ளோக்கை பற்றி கவலைப்படணும் அப்படின்னா அவுட்டோரில் பண்ணுறவங்க தான் கவலைப்படணும். ஏன் அப்படின்னா அங்கே ஆல்கே இருக்குது ரைட்டுங்களா. ஸோ அதாவது பாசி அங்கே அதிகமாக இருக்கிறதுனால, ஸோ சன்லைட்டு பாசி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அது நம்ம கொஞ்சம் டீப்பாக போகும்பொழுது அதை நம்ம பார்க்கலாம். ஸோ அவுட்டோரில் உள்ளவங்க தான் ஃப்ளோக் வால்யூம் பற்றி கவலைப்படணும், அடிக்கடி இம்ஆஃப் கான் வச்சு செக் பண்ணணும். ஸோ இன்டோரில் உள்ளவங்க ஃப்ளோக் வால்யூம் வச்சு நம்ம அதை பற்றி நம்ம கவலையே பட வேண்டாம் சரிங்களா, அதை நம்ம அப்படியே விட்டுறலாம். ஸோ நம்ம வீடியோட கடைசி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சொன்ன அந்த விஷயங்களை விட இப்போ சொல்ல போகிற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், அதாவது லாஸ்ட்டாக சொன்னாலும் பட் நாட் லீஸ்ட் இது ரைட்டுங்களா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த பயோஃப்ளாக் டேங்கில் உருவாகக்கூடிய உணவு இருக்கு இல்லைங்களா, அந்த ஃப்ளோக் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த உணவின் அடிப்படையிலையும் நம்ம கொடுக்குற அந்த உணவின் அடிப்படையிலும், அதாவது நம்ம கொடுக்குற ஃப்ளோட்டிங் ஃபீடின் அடிப்படையிலும் மீன்களுக்கு எது மாதிரியான சத்துக்கள், அதாவது எது மாதிரியான அதுக்கு தேவையான உணவில் உள்ள அந்த சத்துக்கள் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரிங்களா. அதாவது நியூட்ரிஷன் சார்ட், இப்போ நான் சொல்லக்கூடியது மீன் சாப்பிடக்கூடிய அந்த ஃபுட்டில் என்னென்ன நியூட்ரிஷன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இப்போ இன்டோரில் இருக்கிற அந்த நியூட்ரிஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரோட்டீனோட அளவு பார்த்தீங்கன்னா 34% அப்படி இருக்கும். ஸோ அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அளவு 32% தான் இருக்கும். அதே மாதிரி இன்டோரில் பார்த்தீங்கன்னா லிபிட்ஸோட அளவு பார்த்தீங்கன்னா 12.6% இருக்கும். ஸோ அவுட்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா லிபிட்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 11.8 தான் இருக்குது ரைட்டுங்களா. ஸோ அதே மாதிரி இன்டோரில் மாய்ஸ்சரைசரோட அளவு பார்த்தீங்கன்னா 31% இருக்கும் சரிங்களா. ஸோ இன்டோர் அப்படிங்கிறதுனால மாய்ஸ்சரைசர், அதாவது தூசிகள் பறக்குது இல்லைங்களா, மேலே மண் புழுதிகள்லாம் பறக்குது இல்லைங்களா. ஸோ அது மாய்ஸ்சரைசரோட அளவு பார்த்தீங்கன்னா 31% இருக்கும். இதே அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைஸ் பார்த்தீங்கன்னா 37%லேருந்து 45% வரைக்கும் இருக்கும். ஏன்னா இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், இது வந்து அவுட்டோரில் இருக்குது. ஸோ சாதாரணமாகவே காற்று அடிச்சிச்சு அப்படின்னா மண்ணெல்லாம் பறக்கும், புழுதி பறக்கும் ரைட்டுங்களா. ஸோ நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கணும். அதே மாதிரி இதில் மாய்ஸ்சரைஸ் வந்து அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் 37 குறைஞ்சபட்சம், அதிகபட்சம் 45-46 கூட சொல்லியிருக்கிறாங்க ரைட்டுங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டோரில் ஆஷோட வேல்யூ 5.2 இருக்கும் ரைட்டுங்களா. ஸோ அதே மாதிரி அவுட்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம ஏற்றுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா மாய்ஸ்சரைஸோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால கட்டாயமாக ஆஷோட அளவுமே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பார்த்தீங்கன்னா கம்பேரே பண்ண முடியாது, ஒரு 3 times அதிகம் ரைட்டுங்களா, 16%. அதாவது இன்டோரில் பார்த்தீங்கன்னா ஆஷோட அளவு, அதாவது சாம்பலோட அளவு ரைட்டுங்களா. ஸோ அந்த சாம்பல்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மாய்ஸ்சரைஸ், அதுவும் ஒன் ஆஃப் த மாய்ஸ்சரைஸ் தான், பட் ஆஷ் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. ஸோ இன்டோரில் 5.2 தான் இருக்கும் சரிங்களா. அதனால் வாட்டர் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா அடிக்கிற காற்று புழுதி எல்லாம் சேர்றதுனால மாய்ஸ்சரைஸும் 37
பேர் இருக்கிறதுனால ஆஷோட அளவு 16% போயிடும், ரைட்டுங்களா? ஸோ இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக் அவுடோரில் பண்ணுறவங்களுக்கு. அதனால தான் அவுட்டோரில் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா பெருசாக டேங்க் போடுங்க, பெருசாக டேங்க் போடுங்க அப்படிங்கிறத நம்மகிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கடைசியாக சொன்ன இந்த நியூட்ரிஷனோட அளவை பேஸ் பண்ணி தான் அவங்க சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆஷோட அளவு பார்த்திங்கன்னா 5.2 எங்கே இருக்குது, 16% எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ பிகினர்ஸ் யாருமே அவுட்டோரில் பண்ணாதீங்க, ரைட்டுங்களா? பிகினர்ஸ் யாராக இருந்தாலும், இந்த பயோஃப்ளாக் தொழிலுக்கு புதுசாக வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவுட்டோரில் ட்ரை பண்ணாதீங்க. இன்டோரில் என்ன பண்ணுங்கள், அதாவது கொஞ்சம் சின்ன இடம் இருந்தாலும் போதும். ஒரு எப்பொழுதும் நம்ம ரெண்டு டயாமீட்டர் அதிகமாக ரெஃபர் பண்ணுவோம், ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டேங்க் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ரெஃபரன்ஸுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு டேங்க், ரெண்டு டயாமீட்டர் டேங்க் போட்டு ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, அளவுக்கு அதிகமாக பெரிய டேங்க்லாம் போடலாம், அவுட்டோருக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட வேலை என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு டயாமீட்டரில் துவங்கணும், அதுவும் இன்டோரில் துவங்கணுங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரியான பயனுள்ள பயோஃப்ளாக் தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இது வழிவகை செய்யும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.